மதுரையில் போராட்டத்தின் போது ஒலிபெருக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்த நிலையில் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபடும் ஈஷா யோகா மையத்திற்கு ஒரு நியாயம், ஜாக்டோ ஜியோ நிறுவனத்திற்கு ஒரு நியாயமா என அந்த அமைப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அதிமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களின் ஒலிபெருக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதைக் கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் பேசிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள், ஈஷா மையத்தில் நடைபெறும் தற்கொலைகள் மற்றும் விதிமீறல்கள் குறித்து விசாரணை நடத்த முடியாத தமிழக காவல்துறையினர் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்தை மட்டும் முடக்குவதாக குற்றம் சாட்டினர். ஒரு பெரிய மாடு நடந்திருக்கு, அதை கேட்க ஒரு துப்பு இருக்கா? கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலத்தை முழுங்கி அந்த கஞ்சா சாமியாரு ஒரு மாடு நடந்திருக்காரு, கேட்டா துப்பு இருக்கா? போலீஸுக்கே துப்பு இல்ல. ஒரு தொழிலாளி அந்த மைசத்தை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய தொழிலாளி தான் உனக்கு ஆள் கிடைச்சா? உண்மையிலே தமிழக அரசு வெட்டி தலை முடியணும். அடிப்படை தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய இதுக்குதான் நீங்க அசன் கமிஷன் வந்தீங்களா? எங்க ஒருத்தர் ஐபிஎஸ் தலைவர் இருக்கிற மாதிரி காவல்துறையை ஜாக்டோ ஜியோ சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம்.